வெல்கம் டு தி ஷோ மண்வாசனை நாயகிகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க தொடங்குற எல்லா காரியமும் வெற்றிகரமா அமையறதுக்கு புதிய கும் சார்பா நாங்க எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். சோ இப்ப நிகழ்ச்சிக்கு போகலாம். பொதுவா நடிப்புக்கு மொழின்றது அவசியமே கிடையாது. அவங்களோட முக பாவனினாலையும் அவங்களோட நடிப்புனாலையும் அவங்க நினைக்கிற விஷயத்த ஈஸியா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் பேசுற கதாநாயகிகள் எத்தனை பேர் நம்மளோட பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்னு கேட்டா ஒரு பெரிய பாஸ் விடுவீங்க. இப்ப நான் ஜென்ரலா உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கிறேன். நம்ம தமிழ்நாட்டு கதாநாயகிகள்ல யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டா ஒரு பெரிய லிஸ்டே போகும்னு சொல்லலாம். ஆனா இதுல எத்தனை பேர் நம்ம தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த கதாநாயகிகள்னு கேட்டா டக்குன்னு ஒரு கேப் விடுவீங்கல்ல? இதே மாதிரிதாங்க நானும். நான் மட்டும் கிடையாது, பல பேருக்கு இந்த யோசனை இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஒரு விஷயத்த நம்ம யாருமே டிஸ்கஸ் பண்ணாம இருக்கோம்ல. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த ஷோன்னு வச்சுக்கலாம். ஜென்ரலா தமிழ்நாட்டு கதாநாயகிகள் பத்தி நம்மளோட பப்ளிக் கிட்ட நிறைய விஷயம்லாம் கேட்டு வச்சிருக்கோம். அதுக்கு அவங்களோட ஒப்பீனியன் என்ன, அவங்களோட பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ்நாட்டு ஹீரோயின்னா சமந்தா பல்லாவரம் சொல்லுவாங்க. ஸ்னேஹா, ஸ்ருதிஹாசன், த்ரிஷா, தன்சிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ், த்ரிஷா, சாய் பல்லவி, ஜெயலலிதா, பிரியா பவானி சங்கர், அதுல்யா, கீர்த்தி சுரேஷ், ஸ்ரீதிவ்யா, மீனா, ஜோதிகா, நஸ்ரியா, த்ரிஷா, நயன்தாரா, சுதிஹாசன் தெரியும், அஞ்சலி, நிவேதா பெத்ராஜ், தமிழ்நாடு தான் ஸ்ரீபிரியா, அனுஷ்கா, அஞ்சலி, நிவேதிதா பெத்ராஜ், ஐஸ்வர்யா ராஜேஷ், ஆனந்தித்தி, பிக் பாஸ் ஜூலி, கீர்த்தி சுரேஷ், சங்கீதா, ராதிகா, நயன்தாரா, ஸ்னேகா, ஹேமமாலினி. அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரட்டான ஆள் இல்ல. அவங்களுக்கு தமிழ் மேல ஒரு நாட்டம் இல்ல, அவ்வளவுதான். ப்ராப்பர் சாலரி இல்ல, கம்மியா இருக்கு. யூ நோ வாட் த ரீசன் பிஹைண்ட் தமிழ் ஆக்டர்ஸ் இஸ் நாட் ஹியர் அப்படின்னு அந்த மாதிரி வந்து தமிழ் அந்த மாதிரி பேசினாதான் நம்ம ஊர்ல வந்து எடுத்துக்கிறாங்க. அது வந்து படமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்ப எங்க போனாலும் தமிழுக்குன்னு மரியாதையே கிடையாது. ஏன்னா எல்லாருமே இங்கிலீஷ் பேசினா மட்டும்தான் மரியாதை நினைக்கிறாங்க. ஆனா எல்லாருக்குமே தமிழ் தெரியும். தமிழ் ஹீரோயின்ஸ் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாப்பாங்க, சில பேர் வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க. டைரக்டர் முக்கியமா கலர் பாப்பாங்க, அப்புறம் கல்ச்சர் டிபெண்ட் பண்ணி ப்ராப்ளம் நிறைய இருக்கும். மோஸ்ட்லி லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஸ்கின் டோன், நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கின் டோன் வேற மாதிரி இருக்கும், பட் அவங்க ஸ்கின் டோன்ஸ் வேற மாதிரி. ஸோ பியூட்டி கேரளா தான் அதிகமா பாப்பாங்க தமிழ்நாடை விட. மோஸ்ட்லி வந்து என்ன பண்றாங்கன்னா, பாலிவுட்ல இருக்கவங்களே வந்து ஒரு சாங் ஆட வரவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களே வந்து இங்க ஹீரோயின் ஆக்கி விட்டுறாங்க. ஷீ சோ ஹாட், she should be hot, navel அப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் we don't want to do like that. we have culture to follow, but நம்ம கல்ச்சர் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. we should keep our culture. நம்ம நாட்டு பொண்ணுங்களை இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, மற்ற ஸ்டேட்ல இருக்க எல்லா பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. தமிழ் கல்ச்சர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அவங்கவுங்க வீட்டில் யாருமே மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் எடுத்து ஒத்துக்க மாட்டாங்க. நமக்கு தமிழ் கல்ச்சர் அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே முக்கியமான காரணம் அது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சேலரி ஆஃபர் பண்றது வந்து ரொம்பவே குறைவு. ரொம்ப அந்த அளவுக்குலாம் இது பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு சும்மா ஒரு சைடு தான் தருவாங்களே தவிர மெயின் ரோல் என்னைக்குமே தரமாட்டாங்க. அந்த இதனாலேயே பாதி ஃபுல் அப்செட் ஆகி, சரி நம்ம இங்கே இது பண்ணணும், வெளியே ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வெளியே போகிறது. இது இல்லாமல் கொஞ்சம் கிளாமர் காட்டு நடிச்சா நம்ம எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளாமர் சைடு போயிட்டு ஐட்டம்ஸ் அங்கே அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி ரீசனபிளாக இருக்கனால தான் அவங்களால தமிழ் ஆக்டர்ஸ் வர முடியல. கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் வராங்க, எல்லாம் தமிழில் தான் பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் வெளியூர்லேருந்து வரங்க நடிகங்க கூட நிறைய தமிழில் பேச ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கச்சே நம்ம ஊர் நடிகைகளும் கண்டிப்பாக தமிழ் ட்ரை பண்ணுவாங்க. தமிழை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் பெருசாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க தமிழ் வந்து ரொம்ப அன்கூல் அப்படின்னு நினைக்கிறாங்களும் தெரியாது. மோஸ்ட்லி தமிழன்ஸ் வந்து ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க. கேர்ள்ஸ் அவ்வளோ வந்து வரமாட்டாங்க. ஓவர் எக்ஸ்போஷர் இல்லாத காரணம் கூட இருக்கலாம்ல. தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ்னு சொல்கிறதுக்கு அவங்க வைக்கப்பட்டாங்கன்னா அவங்க தமிழரே இல்ல, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் பாலிவுட்ல இன்னும் நல்ல எக்ஸ்போஷர் இருக்குது தமிழ் சினிமா விட. அதனால அது ஒரு ரீசனா இருக்கலாம் அவங்க ஷைன் ஆகாம இருக்கிறதுக்கு. மேபி அவங்க டஸ்கியா இருக்கிறது ஒரு ரீசனா இருக்கலாம். ஃபிலிம் செலெக்ஷன், அவங்க பண்ண ஃபிலிம்ஸ் மேபி அவ்வளோ இல்ல. இஃப் யூ கம்பேர் இப்போ தெலுங்கு அண்ட் பாலிவுட் நீங்க கம்பேர் பண்ணா மெயின்லி அவங்க ஏதாச்சும் ஒரு பெரிய தீம் இருக்கோ, அதுல ஒரு லெசன், ஒரு மாரல், அந்த மாதிரி சம்திங் விச் தே வுட் கிவ் பேக் டு தி சொசைட்டி. மேபி தமிழ் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி ஒரு இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். தமிழ் தெரியாத பொண்ணுங்களுக்கு தான் நிறைய மரியாதை இருக்கு. அதோட ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வர டேரக்டர்ஸ் அதை கரெக்டா சூஸ் பண்றது இல்ல. அதுதான் நான் ஃபீல் பண்றேன். டேரக்டர்ஸ் மேபி கிளாமர் எது பாக்குறதுனால கூட நல்ல அவங்களாக நல்ல ஹீரோயின்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. க்ளோ ஆகல அப்படிலாம் இல்ல, அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்க, அவ்வளவுதான். தமிழ் வராது அதனால. தமிழ்நாடு ஹீரோயின்ஸ் இல்ல, பேஸ் எல்லா ஹீரோயின்ஸுமே அவங்க டேலண்ட் பொறுத்துதான் இருக்கு. தமிழ்னு தனியா சொல்ல முடியாது.
ஹீரோ இல்ல ஆசை இல்ல இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படி இல்ல நடிக்கவும் வராது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஐ டோன்ட் நோ தி ஃபர்ஸ்ட் திங் அபௌட் ஆக்டிங் ஆர் பீயிங் an actress or anything so இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல இல்ல எனக்கு நடிக்கவே தெரியாதுங்க இல்ல அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அதான் பாக்கறதோட சரி நோ நோ இல்ல ஏனோ அது என் பேஷன் இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கா இல்ல வேண்டாம் பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன் இப்படி நம்ம வந்துட்டு நிகழ்ச்சியில ஆடியன்ஸ் என்னென்ன விஷயங்கள்ல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றாங்க நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அடுத்ததா பிஆர்ஓஸ் வந்துட்டு தமிழ்நாட்டு கதாநாயகிகள் பத்தி என்னென்ன விஷயங்களா சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் பிஆர்ஓனா யாருன்னு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன் பொதுவா வந்துட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்குமே தனித்தனியா ஒரு மேனேஜர் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா புதுசா தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடிய ஹீரோயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடியவங்க பிஆர்ஓ தான் சொல்லலாம் அதாவது அந்தந்த ஹீரோயின்ஸை வந்துட்டு அதற்கான டைரக்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்க தான் பிஆர்ஓ சோ அப்படிப்பட்ட பிஆர்ஓ தெளிவா சொல்லணும்னா நடிக்க வர மாட்டேன் தமிழ் ஹீரோயின்கள் ஏன் அதிகமா வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படும் பொழுது கலை இலக்கிய பண்பாடு இந்த மூன்று விஷயத்துல நம்ம தமிழர்கள் எப்போதுமே மிஞ்சியவர்களா இருந்திருக்கோம் இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி கலை இலக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி பண்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம முன்னாடி பெண்கள் முன்னாடி வைக்கப்படுறதுனால அவங்கள இந்த துறையில் அதிகமாக பார்க்க முடியறதில்ல நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மளுடைய சொசைட்டி கல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முன்னாடி வந்து நிற்கும்போது தமிழ் ஹீரோயின்கள் கொஞ்சம் தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு தயங்குறாங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்காங்க இங்கேருந்து தான் ஸ்ரீதேவி பாலிவுட் போனாங்க த்ரிஷா ஸ்னேகா இவங்க சாதிச்சுருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவங்களோட ஃபேமிலி ஒரு த்ரிஷாவுக்குன்னா அவங்க அம்மா பேக் போனாக இருந்திருக்காங்க ஸ்னேகாவுக்கு அவங்களோட ஃபேமிலி பேக் போனாக இருந்திருக்காங்க இதை தாண்டி தன்ஷிகா ஐஸ்வர்யா ராஜேஷ் ஜனனி இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இப்போ வந்துட்ருக்காங்க புதுசாக வர்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதுல்யா ரவி கன்னிகா ரவி ஸ்ரீ பிரியங்கா இவங்கள மாதிரி நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான பேஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க கொஞ்சம் சாதிக்க தவறுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிற்கும் இன்னொன்று அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம் இப்போ த்ரிஷாவும் ஸ்னேகாவும் சாதிக்கிறதுக்கான காரணம் அந்த அப்பியரன்ஸ் ஸோ அந்த அப்பியரன்ஸோடு வரக்கூடிய எல்லா நாயகிகளும் இங்கே சாதிக்க முடியும் ஒரு புது தமிழ் திரைப்படம்னா கதாநாயகி யாருன்னா கேரள வரவா ஆந்திர வரவா மும்பை வரவா அப்படின்னு தான் கேட்குறாங்க எங்களையே அது வந்து நிதர்சனமான உண்மையாக மாற்ற முடியாத உண்மையாக மாறிட்டு வருது அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா அழகு அறிவு திறமை ஆற்றல் எல்லாமே தமிழக பெண்கள்கிட்ட இருக்குது எது குறைவு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரே ஒரு தடைக்கெல்லாம் என்ன இருக்குன்னா மீடியா அதில் வந்து நாம் வந்து தவறாக சித்தரிக்கப்படுவோம் தவறாக பயன்படுத்தப்படுவோம் இப்படிங்கிற அந்த ஒரு பெரிய மையப்புள்ளி தான் அவங்க வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக அமையுது அதையெல்லாம் தாண்டிட்டு அதெல்லாம் உடைச்சிட்டு தொழில் ரீதியாக நாம் நடிகை நாம் நடிக்க போகிறோம் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும் நம்மளை தாண்டி நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அதை சந்திக்க நம்ம தயாராக இருப்போம் அப்படின்னு கதாநாயகிகளும் நினைக்கணும் கதாநாயகியை சேர்ந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் வந்து நீ வந்து திரைப்படத்துக்கு போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அவங்களும் அவங்க குடும்பமும் ஊக்கப்படுத்தணும் அப்படி ஊக்கப்படுத்தினா நம்ம தமிழக பெண்கள் கதாநாயகிகளாக வலம் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிப்பாங்க நிறைய கதாநாயகிகள் தமிழ் திரைப்படத்திலேருந்தே தமிழ் மாநிலத்தில் தமிழ் மாநிலத்தைச் சேர்ந்த திரைப்பட கதாநாயகிகளே தமிழக திரைப்படத்துக்கு கிடைப்பாங்க இது நான் சினிமாவுக்கு வந்து 29 வருஷமாக பேசிகிட்டு இருக்க டாபிக் தான் அதுக்கு முன்னாலும் ஒரு 60 வருஷம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு ஹீரோயின் வர ஆரம்பிக்கும் போது இவங்க தமிழ் ஹீரோயினா தெலுங்கு ஹீரோயினா கன்னட ஹீரோயின்றது பத்திரிகைகள் எழுதும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தவிர ஒரு நடிகர் ஒரு நடிகை மேலே ஒரு ரசிகனுக்கான அந்த அபிமானம் ஏற்படும் போது அவன் அந்த மொழியை மறந்துடுறான்றதான் என்னுடைய ஃபீலிங் அதோடைய உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தமிழ் நடிகர்கள் இருந்தாங்கன்றாங்க அது ஆச்சரியமாக இருக்குது அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த காலத்து பிரபலமாக இருந்த சாவித்ரி அஞ்சலி தேவி ஜமுனா இவங்க எல்லாருமே தெலுங்குகாரங்க தான் அதுக்கப்புறம் வந்த ஆர்டிஸ்ட் சரோஜா தேவி அம்மா ஜெயலலிதா மேடம் வந்து வேறு வேறு மாற்று மொழிக்காரன் வந்துட்டு தான் இருந்திருக்காங்க ஆர்டிஸ்ட்டை வந்து அவங்க ஆர்டிஸ்டாக தான் பார்த்துருக்காங்க இங்கே இது ஒரு விஷயம் இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சமீபமாக வந்து தமிழ் நடிகைகள் நிறைய வந்துட்டு தான் இருக்காங்க இப்போ இன்ஃபேக்ட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா த்ரிஷா கிருஷ்ணன் ரம்யா கிருஷ்ணன் அப்புறம் அந்த ஐஸ்வர்யா வரலட்சுமி காயத்ரின்றது ப்ரீடாமினெண்ட்லி வந்துட்டு தான் இருக்காங்க கேர்ள் மேபி பிகாஸ் ஆஃப் த ஃபேஸ் ஸ்கின் டோன்னு சொல்ல வராங்க பட் ஐ டோன்ட் ஃபைண்ட் மச் டிஃப்ரென்ஸ் பிட்வீன்
தமிழ் பொண்ணுக்கும் மற்ற ஸ்டேட்ஸ் பொண்ணுங்களுக்கும் ஐ மீன் சதர்ன் ஸ்டேட்ஸ் மற்ற பொண்ணுங்களுக்கும் பெரிய கலர் டிஃப்ரென்ஸ் கண்ணுக்கு தெரிகிறது இல்லை. தே ஆல் லுக் ஐடியாலஜிக்கலி அண்ட் பிரின்சிபல் த சேம். த கன்சர்வேட்டிவ்னஸ் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஹியர். இங்கே நம்ம சினிமாவை பற்றி நம்மளே அப்படி இப்படின்னு வந்து இல்லாத விஷயங்களை புதாகரமாக கிளப்பி அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு பேசி பேசி ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு ஃபேமிலியிலேருந்து வர ஃபேமிலியில் ஐயோ நம்ம பொண்ணா சினிமாவுக்கு போனால் கெட்டு போயிடும், நம்ம பையனா சினிமாவுக்கு போனால் கெட்டு போயிடும் பயந்துட்டே சினிமாவுக்கு அனுப்புறதில்லை. இப்போ எங்ககிட்டயே வந்து காஸ்டிங் பேச வரும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சர் ரோட்டு ரோலுக்கு பஞ்சர் ஓட்டமுனே தான் வேணுன்றாங்க. சாராய கடையில் உட்காந்துருக்கணும் சாராய கடையில் உட்காந்துருக்க மாதிரி ஆள் வேணுன்றாங்க. அன்லைக் தோ ஏரிய டேஸ் ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து போட்டு அந்த ஆர்டிஸ்ட்டை பண்ணுறதும் போயிட்டு இப்போ எல்லாருமே வந்து படங்கள் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு படம் இன்றைக்கி காலையில் கூட ஒரு ஒர்க் ஷாப் நடத்திட்டுருக்காங்க. என்னென்னா அந்த படத்துக்கான கதைகள் எடுத்துக்கிட்டு அந்த கதையில் அந்த கேரக்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர்ஸ் ஊரில் பணமரையாற தொழிலாளியாக எங்கள் ஊரில் பணமரையாடுறாங்க ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து பணமரையாற தொழிலாளிக்கு இங்கே வேலை கற்றுக் கொடுக்குறாங்க. முன்னே அப்படி இல்லை, நடிகர்கள் தான் பணமரையாறிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ரியலிசம் சினிமா வர ஆரம்பித்ததால் அவங்களுக்கு வந்து இனிமேல் வந்து ஒரு லுக்ஸ் ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது இல்லை. மேபி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் கேர்ள்ஸ் ஃப்ரம் ரூரல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு டு கம் மோர் இன் டு த ஸ்கிரீன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டு கதாநாயகிகள் பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஆடியன்ஸ் நம்ம அவங்களை பார்த்து ரசிக்கிறோம், நம்ம அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு. இன்னொன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுற பிஆர்ஓஸும் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணி அதே இண்டஸ்ட்ரியில் சக நடிகர்களாக அவங்க கூட நடிச்சிட்டு இருக்க கோ ஆர்டிஸ்ட் செலிபிரிட்டிஸ் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாங்க. குறிப்பாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரது ஏன் நிறைய பேர் தவிர்க்கிறாங்கன்ற விஷயத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்காக செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இதை பற்றி பேச போகிறாங்க, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வரலாற்று பூர்வமா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா ஆரம்பிச்ச கட்டத்துல டி பி ராஜலட்சுமி, டி ஆர் ராஜகுமாரி, எம் எஸ் சுப்புலட்சுமி, கே பி சுந்தராம்பாள் இப்படி புகழ்பெற்ற தமிழ்ல பேசக்கூடிய பாடக்கூடிய இன்னும் சொல்ல போனா டி பி ராஜலட்சுமி எல்லாம் வந்து படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி லெஜெண்டரி தமிழச்சிகள் தமிழ் சினிமாவில் கோல் வச்சிருக்காங்க. ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி மேம், ஷி வாஸ் அ குவீன், குவீன் ஆஃப் பாலிவுட். அப்புறம் ரேகா மேம், இவங்கெல்லாம் தமிழ் பெண்கள் இல்லையா? எத்தனை பேர் எடுக்க முடியும் நமக்கு? வெரிசியாக சொல்லலாம், தமிழ்நாட்டிலேருந்து போய் பாலிவுட்ல போய் சாதிச்ச பல ஹீரோயின்ஸ் வந்து சவுத்துலேருந்து. ஸோ ஆர்ட்டுக்கு வந்து பேரியர்ஸே கிடையாது. அதுக்கு வந்து நான் இந்த ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேட்லேருந்து கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னும் வந்து கலையை பொறுத்த வரைக்கும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கேருந்து வராங்க, என்ன மொழி பேசுகிறாங்கிறத பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஹீரோயின் யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து கிளாமர் அதிகமாகவும் நடிப்பு குறைவாகவும் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு ஃபேட் வடக்கத்தி பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள அறிமுகப்படுத்துறது, அது வந்து பாரத் ராஜா சார் நிறைய பண்ணியிருக்காரு. அப்புறம் கிளாமருக்காக மட்டும் ஹீரோயின்ஸை யூஸ் பண்ணுறது, அது எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பித்து அது ஒரு ஃபேடு. இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேஸ் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். கலர், இந்த நம்ம ஸ்கின்னோட கலர், தட் இஸ் ஓவர் எம்ஃபசைஸ்ட். ஒரு பெண்ணை இல்லைன்னா ஒரு ஒரு ஹீரோயினை வந்து அவங்க அவங்களோட ஸ்கின்னோட கலரை வச்சு, அவங்களோட யூனோ ஹேரை வச்சு, அவங்களோட உருவத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணுற ஒரு பெண்களவே ஜென்ரலாக, ஒரு ஆணுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. விமனை வந்து அவங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் அண்ட் லுக்ஸ் அண்ட் யூனோ அதை வச்சு ஜட்ஜ் பண்ணுற ஒரு தப்பான பழக்கம் நம்மள்கிட்ட இருக்குது. அதை நம்ம தூக்கி போடணும். வி ஹாவ் டு லுக் அட் ஆர்டிஸ்ட், அவங்களோட நேட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில கதைகளுக்கு நமக்கு நேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம், நம்ம நேட்டிவிட்டியை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஐ திங்க் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு நம்முடைய டேலண்ட்டை வந்து ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு உள்ளூர் டேலண்ட்டை பார்த்தா ஒரு ஒரு ஹை, ஒரு மேஜிக் தோணாது. அந்த உள்ளூர் டேலண்ட் வந்து தெலுங்கில் மலையாளத்தில் போய் போடுன்னு போட்டு செம சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வருவாங்க.
அதுதான் சமந்தாவுடைய கதை, அதுதான் நிறைய பேருடைய கதை. சத்யஜித் ரேக்கே அதுதான் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. அவருடைய படம்லாம் வந்து இங்கே கவனிக்கப்படாமல் இருந்த சமயத்தில் அவருக்கு உலக அளவில் பெரிய ரெக்கக்னிஷன் கிடைச்சதும் அதுக்கப்புறம் இங்கே அவரை கொண்டாடினாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி தட் இஸ் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். மற்றவங்க எல்லாரும் நம்ம மக்களை பாராட்டினா தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அவங்கள பற்றி ஒரு அட நம்மால் தானே அப்படின்னு நினச்சது போய் அட நம்மாலுபா அப்படின்னு நினைக்கிற ஒரு தாட் வரும்னு நினைக்கிறேன். தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய கலைஞர்களை கண்டடைஞ்சாலே தமிழ் கதாநாயகிகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பெண்கள் நடிக்க தயாராக தான் இருக்கிறாங்க. ஒரு பேராசிரியராக ஒரு கல்லூரியில் நான் பணிபுரியறதுனால சொல்கிறேன், பெண்களுக்கு வந்து கலை மீதான ஆர்வம் வந்து இருக்குது, நடிப்பின் மீதான ஆர்வமும் இருக்குது. அத்தகைய பெண்களை கலைஞர்களை நாம் தேட வேண்டிய கண்டு அடைய வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல் சினிமா அப்படின்றதும் ஏதோ நமக்கு அந்நியப்பட்ட விஷயமா யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கலைஞர்களாக நாம் நம்மளுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு களமாகத்தான் சினிமா இருக்குது. அந்த சினிமாவை ஆதர்சமாக தமிழ் பெண்கள் கொண்டாட வேண்டும். அந்த சினிமாவுக்குள் தங்களுடைய வருகை வந்து அவசியமாக இருக்குது. குறிப்பாக தமிழ் பெண்களுடைய வருகை வந்து அவசியமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு இந்த நான்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெண்களுடைய முக சாயலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்முடைய தமிழ் பெண்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மற்ற மொழி சார்ந்து இருக்கக்கூடிய பெண்கள் கலை மீது காட்டக்கூடிய ஆர்வத்தை தமிழ் பெண்களும் காட்ட வேண்டும். தமிழ் நடிகைகள் வர்றதில்லை சினிமாவுக்கு அப்படின்னு நான் வந்து அந்த கூற்றை நான் மறுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு டிவி சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோ மெனி டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் ஃபீமேல் ஆக்ட்ரஸஸ் ஆர் கம்மிங் அப். அவங்க எல்லாருமே வந்து தமிழ் நடிகைகள் தான். சோ மெனி அதர், எனக்கே வந்து ஐ கேன் திங்க் ஆஃப் நீலிமா அண்ட் பிரியங்கா, இவங்க லக்ஷ்மி பிரியா, பிரியா பவானி சங்கர், சோ மெனி டேலண்டட் ஸ்டார்ஸ் ஆர் தேர். அவங்கள ஆடியன்ஸும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு இம்போர்ட்டட் நடிகைகள் மேலே ஒரு கவர்ச்சி இருக்குங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். மண்வாசனை நாயகிகள்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. மூணு செக்மெண்ட் பார்க்கும் போது உங்களுக்கு கிளியரா ஒரு வியூ கிடைச்சிருக்கும், ஏன் நம்மளோட தமிழ்நாட்டு பெண்கள் அந்த அளவுக்கு நடிப்பு துறையை தேர்ந்தெடுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு. நிகழ்ச்சியோட எண்டுக்கு வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு ஹெல்தியான இண்டஸ்ட்ரி தான். சோ பாதுகாப்பு இந்த இடத்துல நிறையவே இருக்கு. சோ நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பெண்கள் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தின ஒரு கிளியரான வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோல உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling, bye from you all. Thank you.